அர்ச்சனா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? என்னமா கேக்கல? ஏய், கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்றீ? ஓ, சவுண்ட் வைக்கவா? நீ வைப் ஐடியா? இரு வரேன். அர்ச்சனா அவன் என்ன சொல்றா? உங்களையும் சேர்ந்து ஆட சொல்றா. அப்பா, வா 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 வா. இதோ வந்துடுறம்மா, போயிட்டு வந்துடுற. ஏங்க ஏங்க, மணி ஒழுங்காடுறி? ஆ, சரி. அத்த, போத போதும், அங்க வை அந்த மணிய. இந்தா இத கொளுத்து. என்னமா பண்ற? அங்க வச்சிரு. சரி சரி, அந்த நீராகரத்தை எடுத்து விளையாடி விடு. மூணு தடவை விளையாடா போதும். அத அங்க வச்சுட்டு அந்த கந்த சஷ்டி கவசம் புக் இருக்குல்ல, அதை படி. எது கந்த சஷ்டி கவசம்? இதுவா இருக்குமோ? சாமி பாட்டு வர தெரியும்ல, அத பாடி தொல்ல. நமக்கு வேற ஒண்ணும் வரமாட்டேங்குது. என்னமா நீ யோசிச்சிருக்க? சாரி அத்த, சாரி. நீங்க கும்பிடுங்க, நான் போன் பேசிட்டு வந்துறேன். சாரி 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 சாரி. அர்ச்சனா, அர்ச்சனா, மணி ஆயிடுச்சு, எந்திரிமா. என்ன புள்ளையோ. அர்ச்சனா, காஃபி கொண்டு வந்திருக்கேன், எந்திரிமா. மா, 10 மிஸ் மா, 10 மிஸ் ஆயிடுச்சு. ஏய், காஃபி ஆறிட போது எழுந்து குடிக்கணும். ஓகே. அர்ச்சனா, டிஃபனே பண்ணிட்டு வந்துட்ட, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. மா, நான் 10 நிமிஷத்துல எழுந்திருவேன்மா, நீ போய் படுத்து தூங்கு. போ, போய் முடியும் போது அதெல்லாம். அர்ச்சனா, அம்மா, மத்தியான சாப்பாடு டைமே வந்துருச்சுடி. மா, நான் சத்தியமா 10 நிமிஷத்துல எழுந்திருவேமா. ஐயோ கடவுளே, கலிகாலமா இருக்கு. ஒத்த புள்ளன் செல்லம் கொடுத்து வளர்த்து எங்களை கொடுமைப்படுத்துற. யார் வீட்டுல கல்யாணம் பண்ணி போய் நீ கொடுமைப்பட போறியோ, அந்த கடவுளுக்குதான் வெளிச்சம். மம்மி, ஐ லவ் யூ. 10 நிமிஷத்துல எழுந்திரும். மருமகளே, அம்மாடி மருமகளே, எந்திரிமா, எந்திரி எந்திரி. அத்த, அம்மா, குட் மார்னிங். அத்த, இந்தம்மா. ஓ, காஃபி. மாவு? என்னத்த மாவு? மாவு, கோல மாவு. அப்ப காஃபி? ஆமா, இந்தம்மா நேத்தா கல்யாணம் ஆகி வந்தாங்க பெட் காஃபி போட்டு எழுப்புறதுக்கு. இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்து 2 மாசம் ஆகுதுமா, 2 மாசம் ஆகுது. நீ எந்திரிச்சு ஏதாவது வேலைக்குள்ள செய்வேன்னு பார்த்தா அதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட காணும். அதான், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நானே உன்னை எழுப்பி விட்டேன். போ, இந்த கோலமா வச்சு போய் கோலம் போடு. அடி, விட்டுக்குள்ள போய் கோலம் போடு. போ,
அப்படியே எல்லாத்துக்கும் வந்து காப்பியை போடு, சீக்கிரம் சட்டை போட்டு ஏஞ்சி போவி. போறோம் சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. எங்க அம்மா கூட இவ்வளவு டார்ச்சர் பண்ண மாட்டேன். நான் 10 நிமிஷம் தூங்கிட்டு தான் எழுந்திருப்பேன். போடி சமைக்கணும் எங்க வேஸ்ட் ஆகாதுங்க, மூஞ்சி ஆகாது. எப்படி சிக்கனமா வாணும்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா? ஏண்டி லைட் ஆஃப் பண்ண? ஆமா, இவ்ளோ வெளிச்சம் இருக்கு, வேஸ்டா கரண்ட் பில்லமா? நீயாடி பேசுற பாரு, சின்ன பொண்ணு எவ்வளவு சிக்கனமா இருக்கா பாரு. அம்மாமா, என்னமா கிச்சன்ல போன் பேசுற? போன் பேசினா என்னடி? சிலிண்டர் இருக்கு, கடிச்சிரும். அச்சச்சோ, அடி பாவி, சிக்கனமா தான் இருக்க மாட்டேன், உயிர் மேல அக்கறை இல்லாம கூட இருப்ப. இங்கேயே போன் பேசி சிலிண்டர் வெடிச்சு நீ சாகறது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேரையும் சாக அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அதானே? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. என்னங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க? என்னங்க ஏண்டி விஷக்கிருமி, சும்மா போற மனுஷங்கிட்ட என்ன மாட்டி விட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டு பாக்குறியா? மா, நதிங் லைக் தட், நான் ஜஸ்ட் உன் நல்லதுக்காக சொன்னேன். வெங்காயம் அம்மாடி, அந்த காலை கொஞ்சம் லைட்டா தூக்குமா? அத்தை, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நான் மோ போடுறேன், குடுங்க அத்தை. அட, இதுவும் கோல்டு சம்பந்தமான ஒண்ணுதாம்மா. தண்ணில கிண்ணில கையகே வச்சு சளிகிளி புடிச்சுச்சுனா அத்தையால தாங்க முடியாதுமா. என் தங்கம்ல, நீ டிவியா பாருமா, அத்தை நானே தொடச்சுக்கிறேன், சத்து தள்ளிக்குமா. எங்க அம்மா என்ன என் மாமியார பாத்தியா? ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் வேலை வாங்க முடியுமாப்பா? வயசானவங்களை வேலை பார்க்க விட்டு நீ டிவி பார்த்துட்டு இருக்க? சத்தியமா நான் செய்யறேன்னு தான் சொன்னேன். அவங்கதான் நம்பாதீங்க, ப்ளீஸ். ஆபீஸ் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். என்ன இவங்க நம்ப மாட்டான். அம்மா, ஏண்டி கத்துற? என்னமா இது, பிளேட்ல ஃபுல்லா சபிலாமா இருக்கு, போ போய் கழுவி எடுத்துரு போ. நானா? ஆமா, நீதா போ. உன்ன பெத்த பாவத்துக்கு நான் அம்மா போகும்போது இந்த டிவி ஆன் பண்ணி விட்டு போயேன். இதோ உங்க அப்பா வராரு, அவர்கிட்ட சொல்லு. அப்பா பாபா, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த டிவி. நான் ரெடி தான் வர. அப்பா பாபா, என்ன நீ பாரு டிவி ஆன் பண்ணி விட்டு போற? ரிமோட் انا உங்க அப்பா எடுத்து கொடுப்பா. அதுக்கு ஏமா தாத்தா எல்லாம் இழுக்குற? போ. அம்மா, என்னது முட்டை? என்னமா அவிச்ச முட்டை கொண்டு வந்திருக்க? போய் ஆம்லெட் போட்டு எடுத்துறோம் போ. கண்ணு இல்ல, இப்ப சாப்பிட்டுக்கோ, நைட்டுக்கு போட்டு தரேன். சாரி, இப்பதான் வேணும், ஆம்லெட் போட்டு எடுத்துறோம். சனியே போ, உனக்கு எல்லாம் மாமியார் வாச்சி வச்சு செய்யணும். அவள நான் வச்சு செய்வேன், நீயும் அதை பார்க்க தானே போற. அம்மா அர்ச்சனா, சாப்பாடு ரெடி. சாப்பாடு ரெடியா? சாப்பிட்டுருவோமா? அடியே, என்னடி நேரா ஸ்ட்ரீட்ல வந்து உட்காந்து சாப்பிடுற? சாப்பாடு யார் பரிமாறுவா? அத்த, மாமா தான் சாப்பாடு ரெடி வான்னு சொன்னாரு. அவர் ரெடின்னு சொல்லல, சாப்பாடு ரெடி ஆயிச்சு வந்து பரிமாறுன்னு சொன்னாரு. ஆமாமா, அப்படியே பரிமாறிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிடு. அடே,
ஏடி லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பாடு வைக்கிற? அத்த நான் லெஃப்ட் ஹேண்ட் தான். இருக்கட்டும், இனிமே ரைட் ஹேண்ட்ல வச்சு பழ கத்துக்கோ. ரைட் ஹேண்ட்ல வைக்கிறோம் கோடகி. போதும் போதும். பொறுமையா குடிங்க. அந்த பொரியல எடுத்து வை. பொரியல அத்த? சரி கொஞ்சம் அப்படியே சூடா. என்னமா அப்படியே சூடா? கொஞ்சம் அப்படி போச்சு. சரியா போமா, கேக்குறாருல மாமா. அப்பளம் ஒரு கேடு. மாமா பசிக்குது. ரெண்டும் சாப்பிட்டு முடிக்காம உயிர் எடுக்குதுங்க. என்னடா இது? என் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வேலை வாங்கிட்டு நான் முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களே சாப்பிடுவாங்க. ஆனா இதுங்க இருக்கிறது எல்லாத்தையும் பொடிச்சு தின்னுட்டு மிச்சம் இது எத்தனை சொல்லிட்டு போதுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க அர்ச்சனா. ஸோ நாங்கள் டீமாக ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம் உங்களை என்டர்டெயின்டாகவும் ஃபன்னாகவும் வச்சுக்கிறதுக்காக. ஸோ என்னோட நடிப்பில் ஏதாவது குறை இருந்தாலோ இல்லை எங்கள் கண்டென்ட்ஸில் ஏதாவது மாற்றிக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் இட். நாங்கள் அது எல்லாமே கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபன் கண்டென்ட்ஸை டெலிவர் பண்ணுவோம். ஸோ வேற என்ன, ஆராத்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஈக்குவலா இருந்தா தான் பண்ணிப்பேன். எக்ஸ்பெக்டேஷனா? அப்படினா என்னோட வாழ போற ஹஸ்பண்ட் ஒரு செலிபிரிட்டியாவோ இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சராவோ தான் இருக்கணும். மினிமம் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆத அவருக்கு இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுல டே 1 ல இருந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட், ஃபர்ஸ்ட் ஃபைட், வளகாப்பு, டெலிவரி, 10 லட்சத்துக்கு காரு, 10 கோடிக்கு வீடுன்னு எல்லாத்துக்கும் வீடியோஸ் போடுவோம். அது மட்டும்